So welcome back to the AGT channel. In this video, we will talk about how to make Minecraft Nether portal. We will talk about this video. Okay, first we will talk about diamond pickaxe. Then we will talk about mine. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்காக்ஸ் பண்ணுறதுக்கு 3 டைமண்ட் தேவை. டைமண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன், சர்வைவல் எபிசோட் 4ல். நீங்கள் போய் பார்த்துங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டிக் செஞ்சுட்டு நான் டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிறேன். டைமண்ட் பிக்காக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால மைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். நானாக க்ரியேட் பண்ண ஒரு கேவுக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். நானாக க்ரியேட் பண்ண கேவு. ஓகே கைஸ், உங்கள் யாராவது மைன்கிராஃப்ட் விளாண்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் யாருக்காண்டி மைன்கிராஃப்ட் வீடியோ போடுறேன்னே தெரியல. அதுக்கப்புறம் 12 அப்சீரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதை மைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரமும் செலவாகும். அதனால் நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 12 அப்சீரியன் மைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நான் எந்த இடத்துல கட்டுறேன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. அதுக்கான உண்டான சோர்ஸ் வந்து நம்ம செஞ்சிட்டோம். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான உண்டான சோர்ஸ்க்கு தேவையானது அதாவது அயனும் அதுக்கப்புறம் ஃப்ளண்ட்டும். அது ரெண்டையும் நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீல் கிடைக்கும். ஃப்ளண்ட் இதுங்க எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் போகும்போது மேலேருந்து உடச்சிட்டு நம்ம தலையிலே விழுவும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்னர்ஸ்லாம் மேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்னர்ஸ்லாம் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாக்ஸே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அப்ஸ்டீடியன் தான் வைக்கணுன்ட்டு இது இல்லை. ஓகே, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே வெடித்த க்ரீப்பர்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து இன்னொரு இது இருந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எரிகிற பொருள் எதில் மேலே நீங்கள் ஃப்ளண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சாலும் எரிஞ்சிருவீங்க. சரி, இப்போ நம்ம நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகலாம். மைன்கிராஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நெதர் போர்ட்டல் அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வருவோம். நெதர் போர்ட்டல் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவீங்க இந்த இது மூலமாக போனீங்கன்னா. இப்போ ஆக்சுவலி நம்ம நெதர் கொண்டாச்சு. இன்னும் நம்ம முழுசான நெதரே நம்ம ரீச் ஆகலை. அது நம்ம லக்கை பொறுத்து இருக்குது நெதர்லாம். இப்போ நான் வந்து ஒரு ரெட் ஃபாரஸ்ட்டு நினைக்கிறேன் பேர். இந்த இடத்துல ஸ்பான் ஆகிருக்கேன். நம்ம இங்கே இருக்க நிறையா இதுக்கு நம்ம தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்ராடு போர்ஷன் செய்யலாம். நெதருக்கு போய் தான் ஆகணும். நான் இதுக்கப்புறம் நான் சர்வைவல் எபிசோட் கன்டினியூ பண்ணுவேன். தயவு செஞ்சு யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம போடுற வீடியோ சர்வைவல் எபிசோடு யாராவது பார்க்குறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆள் வந்து கமெண்ட்னா உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுற கண்டிப்பாக ரெடி. அதனால மைன்கிராஃப்ட் யாருக்கா புரியலனாலும் நான் எப்படி மைன்கிராஃப்ட் விளாட்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏஜிடி.